உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன். யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-4, 11-17 மற்றும் 20-23 முடிய. யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார். யோபு கூறியது, ஒளிக, நான் பிறந்த அந்த நாளை, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறை நின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாலுண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும், ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இழைப்பார்வர். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்தபாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன். எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 88. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன், வலுவிழந்த மனிதரை போலானேன். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பின் என்று அகற்றப்பட்டார்கள். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர், காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது, உம் மலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 9வது பிரிவு, வாக்குகள் 51 தொடங்கி 56 வரை. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள்.